ஓ மகா கணபதியே நமக வணக்கம். நேர்களை, இந்த தலைப்பில் ஒரு வித்தியாசமான செய்திகளை பற்றி நாம் பேசப்போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்களே அதிர்ஷ்ட சக்தியாக மாற்றிக்கொள்ள முடியுமா என்பது தான். அப்படி கூட ஒரு வழி இருக்குதா சார், நம்மளை நாமளே ஒரு சக்தி படைத்த மனிதனாக மாற்றிக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி நீங்களே கேட்டால் கூட அதற்குண்டான பதில் என்ன தெரியுமா? கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் அது முடியும். உங்களுக்காக மற்றவர்களோ, உங்களுக்காக வேறு யாராவது ஒருத்தரோ போய் ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை அப்படி பெரிய லெவலில் கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிந்து கொண்டீர்களானால், அதற்கு தகுந்தபடி ஒரு வாழ்வாதாரத்தை, எண்ணங்களை கட்டுப்படுத்தி, ஒருநிலைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்றிக்கொள்ள முடியும். இதை ஜோதிடத்தோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறபோது எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்கும், ஒரு திசை நடந்துக்கிட்டு இருக்கும். ஆக அந்த திசை யோக திசை என்று அல்லது யோக திசை இல்லை என்று ரெண்டு தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு ஜாதகத்தில் நேரம் நல்லா இருக்குது, யோகமான காலம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, யோகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நிதானமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு தான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை சார்ந்து தான் இதனுடைய உட்பிரிவுகளாக ஏராளமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால், கல்யாணத்தில் ஆரம்பிக்கலாம், குழந்தையை பார்த்துக்கலாம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இப்படி துவங்கி நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறது உண்டு. நேரம் நல்லா இல்லைன்னா இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறது உண்டு. இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் இப்படி நாம் வந்து நல்லா இருக்கிறதையும் நல்லா இல்லாததையும் கண்டுபிடிச்சி வாழ்க்கையை கொண்டுட்டு போகிறோம். இதில் நீங்கள் உங்களையவே அதிர்ஷ்ட சக்தியாக மாற்றிக்கொண்டு, இதை வந்து இப்போ இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு ஜாதகப்படி நேரம் நல்லா இருக்குது, ஆனாலும் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல நான் போய் அமரலை, இதே பாருங்கள் யாரோ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் சாதாரணமாக இருந்தார், இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டார், ஆனால் என்னால் அப்படி பெரிய லெவலுக்கு போக முடியல. ஆனால் ஜோசியர்கிட்ட போனாங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணால் ஜெயிக்கலாம், முயற்சி பண்ணால் ஜெயிக்கலான்றாங்க. நான் எப்படித்தான் முயற்சி பண்ணுறது, எனக்கு முயற்சி பண்ண தெரியல, அல்லது நான் என்ன முயற்சி பண்ணணும்னு யாரும் சொல்லலை, இல்லை என்ன முயற்சி பண்ணால் வெற்றி பெறலான்னு அந்த வழிகாட்டுதல் வழிக தெரியலை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு சிம்பிளாக நான் ஒன்று சொல்லணுன்னா, இங்கே தான் நீங்கள் உங்களுடைய சக்தியை, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சக்தி பிரவாகத்தை அதிர்ஷ்டமாக மாற்றிக்கொண்டு நீங்கள் அந்த பாதையில் போகிறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், தவம் இருக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் சூரிய தசை நடக்குன்னு வச்சுக்குவோமே. இந்த சூரிய தசை உங்களுக்கு ஜாதகத்தின்படி மிகப்பெரிய யோக தசையாக இருக்குது. அப்போ இந்த யோக தசையாக இருக்கக்கூடிய சூரியன் நேரடியாக உங்களுக்கு வந்து எதுவும் செய்வாரா? அது வந்து உங்கள் மன ஓட்டத்தை, எந்த ஒரு கிரகங்களுமே உங்களுடைய மன ஓட்டத்தை இயக்குகின்ற ஆற்றலுக்கு உட்பட்டவை. நேரடியாக உடம்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, மன ஓட்டத்தை இயக்குவார்கள். அந்த மன ஓட்டத்தின்படி நம்ம ஆக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த ஆக்ட் பண்ணுறதுல தான் கெட்டது நல்லதுகளெல்லாம் நமக்கு வந்து விடியும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சூரிய தசை யோக தசைன்னு வச்சுக்கோமே. இந்த சூரியனுக்குடைய ஒரு நிறம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உதாரணமாக சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்தை சார்ந்த கிரகம். அப்போ இந்த இளம் சிவப்பு நிறம் என்பதை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதிலே நிலைநிறுத்தி உள்வாங்கி வைத்து கொண்டு, எங்கே போய் நீங்கள் எதை பேசினாலும் எதை பார்த்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே அந்த இளஞ்சிவப்பு என்பது இருப்பது போல் நீங்கள் ஒரு விதமாக நீங்கள் ட்ரைனிங் பண்ணி அதை வந்து மனசில் உள்வாங்கி, அல்லது இன்னும் சில இடங்களில் பார்க்குறது உண்டு, இளம் சிவப்பு கலரில் மோதிரம் போட்டுக்குவாங்க, இல்லை இளம் சிவப்பில் பெயிண்ட் அடிச்சுக்குவாங்க வீட்டில், இளம் சிவப்பு நேரத்தில் பெட்ஷீட் யூஸ் பண்ணுவாங்க, கர்ச்சிப் யூஸ் பண்ணுவாங்க, சாக்ஸ் போட்டுக்குவாங்க, பனியன் போட்டுக்குவாங்க, இன்னர் போட்டுக்குவாங்க, இப்படிங்கிறத எல்லாம் வச்சு நீங்கள் அந்த இளம் சிவப்பு நிறத்தோடு உங்கள் மனோ உந்து சக்தியை இணைத்து கொண்டீர்களானால், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சக்தி பிறக்கும், ஒரு இனந்தறியாத ஒரு ஐடியாஜிக்கலான ஒரு மன நிலவரங்கள் உருவாகும். அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஆலோசனைக்கு நீங்கள் போயிடுவீங்க. திடீர்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுக்கு தோண வரும். நீங்கள் பிரமாதமாக நல்லா வந்துடுவீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான கலர்கள், நிறங்கள் உண்டு. நாம் நேரடியாக அந்த கிரகங்களை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அந்த கிரகங்கள்கிட்ட போய் ஏதாவது நம்ம டச் பண்ண முடிகிற அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறமா? இல்லை. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட அந்த கிரகங்களுக்குண்டான நிறங்களை மனதிலே உருவாக்கி கொண்டு, உள்வாங்கி வைத்து கொண்டு, உருவேற்றி கொண்டீர்களானால், இந்த நிறங்களின் வாயிலாக அந்த கிரகத்திற்கும் உங்களுக்கும் மனோரீதியாக ஒரு சக்தி ஏற்பட்டு, அந்த சக்தியின் மூலமாக உங்களுடைய ஐடியா இம்ப்ரூவ் பண்ணப்பட்டு, அந்த ஐடியாவின் மூலமாக இதுவரைக்கும் இப்படியெல்லாம் எனக்கு தோணலை, இப்போ திடீர்னு தோணுது, நான் போய் பண்ண போகிறேன், வெற்றி பெற போகிறேன், இப்படின்னு ஒரு யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்படி இந்த ஏழு கிரகங்களுக்கும் ஏழு நிறங்கள் உண்டு. உதாரணத்துக்கு சூரியனை நாம் சொன்னபோது இளஞ்சிவப்பு நிறத்துக்கு அதிபதியாக சூரியனை சொன்னேன். இதுபோல் சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் வெண்மைன்னு சொல்லுவாங்க. முத்துவை பார்த்துருப்பீங்கள, முத்துவோட கலர் பால் வெண்மை நிறம்னு சொல்கிறது. செவ்வாய் எடுத்துக்கொண்டால் நல்ல சிவப்பு நிறத்தை சொல்லக்கூடியது.
அதே மாதிரி புதனை எடுத்துக்கொண்டால் நல்ல பச்சை நிறத்தை சொல்லக்கூடியது, வியாழனை எடுத்துக்கொண்டால் மஞ்சள் நிறத்தை சுட்டி காட்டக்கூடியது, சுக்கரன் எடுத்துக்கொண்டால் வெள்ளி அதாவது வெள்ளை நிறத்தை சுட்டி காட்டக்கூடியது, சனி எடுத்துக்கொண்டால் நீல நிறத்தை சுட்டி காட்டக்கூடியது. இப்படி இந்த ஏழு கிரகங்களுக்குண்டான நிறங்களை உங்கள் மனதில் நீங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அதை உங்கள் மனசுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி படர விட்டு அதை உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கலையை கற்றுக்கொண்டீர்களானால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இது 100% உங்களுக்கு பழிக்கும், ஒத்து வரும். உறுதியாக இது உங்களை பெரிய லெவலில் யோசிக்க வைக்கும், பெரிய திட்டங்கள் தீட்ட வைக்கும், பெரிய லெவலில் வெற்றி பெற வைக்கும். இதை அனுபவ ரீதியாகவே கண்டு உணர்ந்து வெற்றி பெற்றவர்கள் அநேகம் பேர்கள் உண்டு. நீங்களும் இதை செய்து பாருங்கள், இதனுடைய மகிமையை உணர முடியும். கண்டிப்பாக இதை எப்படி பண்ணணும், தினசரியும் பொழுதன்னைக்கும் அதை யோசிக்கிற மாதிரி இருக்கணும். தொடர்ந்து ஒரு 10-20 நாட்கள் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தானாகவே உங்களோட யோசனையில் மிங்கிளாகி எப்பொழுதும் அது ஒரு பக்கத்தில் அந்த யோசனை போய்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிற போது நிச்சயம் உங்களுடைய அறிவாற்றலின் சக்தி பிரவாகம் அதிகமாகி நீங்கள் எதை செய்ய முடியாதுன்னு தள்ளி வச்சிங்களோ இல்லை தோணலையோ இது எல்லாத்தையும் பிரமாதமாக பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுதான் உங்களை நீங்கள் சக்தி படைத்த, யோக சக்தி படைத்த மனிதனாக மாற்றிக்கொள்ளுகிற கலை. செய்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.